ஆண் நண்பர்களோடு பள்ளி வளாகத்தில் பேருந்தில் தங்கியிருந்த 16 வயது சிறுமி சிக்கியுள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியின் காவலாளியாக வேலை செய்து வரும் கோட்டீஸ்வரன் பள்ளி வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தை நகர்த்த முற்பட்டார். அப்போது பேருந்திலிருந்து 3 பேர் தப்பியோடியதை அடுத்து ஒருவரை மட்டும் மடக்கி பிடித்து அரும்பாக்கம் போலீசாரிடம் ஒப்படைத்தார். விசாரணையில் அந்த நபர் ஆண்கள் போல சிகை அலங்காரம் செய்து ஆண்களைப் போலவே ஆடை அணிந்து வலம் வரும் 16 வயது டாம்பாய் என அடையாளப்படுத்திக் கொள்ளும் சிறுமி என்பது தெரியவந்தது. சிறுமியிடம் விசாரித்த போது சென்னை ஜாம்பசார் மீர் சாஹிப் பேட்டையை சேர்ந்தவர் என்பதும் அங்குள்ள சாலை உரத்தில் தங்கி வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் தனது சொந்த ஊர் திருச்சி என கூறிய அச்சிறுமி கார்த்திக் நிஜாம் தேவா ஆகிய 3 இளைஞர்களுடன் சேர்ந்து கிழக்கு கடற்கரை சாலைக்கு சென்றார். பின்னர் தனியார் பள்ளியின் சுவரேறி குதித்து பள்ளியின் பேருந்துக்குள் கஞ்சா போதையில் டிக்டாக் செய்துவிட்டு தூங்கியதாகவும் கூறினார். அதைத் தொடர்ந்து போலீசார் சிறுமியின் தந்தையை வரவழைத்து விசாரணை நடத்தினர். பிறகு மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மூலம் சிறுமியை தந்தையுடன் அனுப்பி வைத்தனர். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதா என்ற விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தப்பியோடிய 3 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இனி விரைவு செய்திகளை பார்க்கலாம். ரக்ஷாபந்த